வணக்கம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எழுதுனாங்க. கிட்டத்தட்ட வந்து 50,000 மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மெயின் எக்ஸாம் வந்து எழுதுனாங்க. ஸோ இந்த மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு பத்திரிகைகளிலும் செய்தி சேனல்களிலும் நிறையா வந்து செய்திகள் வந்தவண்ணே உள்ளன. அதை பற்றி தான் இன்றைய காணொலியில் விரிவாக அலச போகிறோம். தமிழகம் முழுவதும் 186 மையங்களையும் நடந்தது. குரூப் டூ தேர்வில் திடீர் குளறுபடி அப்படின்னு செய்தி வெளியிட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் குளறுபடி, தேர்வை ரத்து செய்ய வேண்டும், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. மதுரையில் தாமதமாக தொடங்கிய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு, தேர்வு எழுத வந்தவர்கள் பதட்டம். குரூப் டூ விடைகளை பார்த்து எழுதிய அவலம். துறைப்பாக்கம் ஜெயின் கல்லூரியில் தேர்வுகளிலிருந்து வெளிவந்த தேர்வர்கள் வீடியோ. வெளியே வந்த தேர்வர்கள் செல்போன் மூலம் நண்பர்களை தொடர்பு கொண்டு வெளியே கேட்டனர் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. அப்புறம் இந்த தேர்வு வந்து நேரத்தை மாற்றிருக்காங்க. பிற்பகல் நடைபெறும் முதன்மை தேர்வு நேரம் மாற்றம். பிற்பகல் 8:30 தொடங்கி 5:30 வரை தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு தாமதம், தேர்வர்கள் குழப்பம், முதன்மை தேர்வு சில மையங்களில் தொடங்குவதில் தாமதம், பதவி எண்கள் மாறியிருப்பதால் என்ன செய்வது என்று தெரியாமல் தேர்வர்களும் மைய கண்காணிப்பிலும் குழப்பம் அப்படின்னு பல்வேறு செய்தி சேனல்களையும் அது இந்த மாலை நாளிதழ்களையும் இவ செய்தியாக வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்ட சிலது மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 186 மையங்களில் தேர்வு நடந்தது, மையங்கள் தேர்வு நடந்தது. குரூப் டூ தேர்வில் குளறுபடி அப்படின்னு மாலை இதழில் வந்திருக்கு. தமிழகத்தில் 5,446 பணியிடங்கள் நிரப்புவதற்கான குரூப் டூ முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு மே 21 நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பிரதான தேர்வு இன்று நடந்தது. காலை 9:30 முதல் நண்பகல் 12:00 வரை கட்டாய தமிழ்மொழி தகுதித்தாளுக்கான தேர்வு நடந்தது. கேள்வித்தாள்களை இருந்த பண்டலை பிரித்து விநியோகம் செய்தபோது சிறிது குழப்பம் ஏற்பட்டது. தேர்வர்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் புக்லெட் சீரியல் நம்பர் மாறி மாறி அமைந்தது. இதனால் தேர்வு எழுத வந்தவர்கள் குழப்பத்திற்குள்ளானார்கள். இந்த குளறுபடியால் சிறிது நேரம் தேர்வு எழுத வந்தவர்கள் தவிக்க நேரிட்டது. இதன் காரணமாக சில மையங்களில் தேர்வு சற்று தாமதமாக தொடங்கியது. சென்னை, கடலூர், தஞ்சை உள்பட தமிழகத்தின் பல்வேறு மையங்களில் இந்த குளறுபடி காணப்பட்டது. இதன் காரணமாக குரூப் டூ தேர்வு குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கவில்லை. பல மையங்களில் சுமார் 30 தாமதமாகவே தேர்வு தொடங்கியது. பிணத்தால் சரியான முறையில் கொடுக்கப்பட்டு வருவதற்கு தாமதம் ஏற்பட்டதால் தேர்வு முடியும் நேரம் 12:30 பதில் மதியம் 1:00 வரை என்று நீட்டிக்கப்பட்டது. வினாத்தால் குளறுபடியால் குரூப் டூ ஏ தேர்வு எழுதுவந்தவர்கள் தவிக்கு அதாவது உள்ளானபோல் தேர்வு மையங்கள் வெளியே கூடியிருந்த பெற்றோர்களும் கடும் தவிப்புக்கு அதிருப்திக்கு உள்ளானார்கள். அவர்களை அதிகாரிகள் சமரசம் செய்தனர். வினாத்தாளில் சீரியல் நம்பர் மட்டுமே மாறியிருந்ததாகவும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன் பிறகே பெற்றோர் நிம்மதி பெருவிச்சு விட்டனர். இது தொடர்பாக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அஜய் யாதவ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு முதன்மை இன்று 20 மாவட்ட தேர்வுகளில் நடைபெறுகிறது. வருகை பதிவிட்டுள்ள தேர்வுகளின் மதிப்பெண் பதிவெண்கள் வரிசையிலும் வினாத்தாள்களில் உள்ள பதிவெண்கள் வரிசையில் இருந்த வேறுபாட்டின் காரணமாக காலையில் வினாத்தாள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டது. தற்போது அந்த நிலைமை சரி செய்யப்பட்டு தேர்வு அனைத்தும் இடங்களிலும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த காலதாமதத்தை ஈடு செய்யும் வகையில் மதிய தேர்வு 2:30 தொடங்கி 5:30 வரை நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த தேர்வை வந்து பார்த்திங்கன்னா 55,071 பேர் எழுதி வருகிறார்கள். சென்னையில் 8,305 பேர் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர் அப்படின்னு செய்தி வந்திருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்த செய்தியில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு குளறுபடி, தேர்வை ரத்து செய்ய வேண்டும், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இன்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தொகுதி 2 முதன்மை தேர்வு ஏராளமான குளறுபடிகளில் மிகவும் தாமதமாக தொடங்கியுள்ளது. பல தேர்வு மையங்களில் வினாத்தாள்களில் பதிவியங்கள் மாறியிருந்தது தான் இந்த குழப்பத்திற்கு காரணமாகும். பல இடங்களில் தேர்வுகளுக்கு வினாத்தாள்கள் வழங்கப்பட்டு அவற்றின் பதிவியங்கள் தவறாக இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் திரும்ப பெறப்பட்டது. இதன் மூலம் பல இடங்களில் வினாத்தாள் வெளியாகிவிட்டது. டிஎன்பிஎஸ்சியின் அலட்சியமே இதற்கு காரணம். போட்டித் தேர்வுகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும். தேர்வர்களுக்கு மன உளைச்சல், பதட்டம் இல்லாத சூழல் உறுதிப்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைய தேர்வில் சம வாய்ப்பும் இல்லை, மன உளைச்சல் இல்லாத சூழலும் ஏற்படுத்தப்படவில்லை. சம வாய்ப்பு அற்ற சூழலில் நடத்தப்பட்ட தேர்வுகளில் சம நீதி கிடைக்காது. எனவே இன்றைய தேர்வை உடனடியாக ரத்து செய்துவிட்டு அனைத்து குளறுபடிகளையும் கலைந்துவிட்டு வேறு ஒரு நாள் அமைதியான சூழலில் இத்தேர்வை டிஎன்பிஎஸ்சி மீண்டும் நடத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் அப்படின்ட்டு அதுவுமே ஒரு மாலை நாளிதழில் வந்து ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்குங்க. சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா தாமதமாக தொடங்கிய டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வு அப்படிங்கிறதும் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல குரூப் டூ விடைகளை பார்த்து எழுதி அவலம் அப்படின்னு நியூஸ் தமிழ் 24/7 வந்து செய்தியாக வந்து அவங்க ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்காங்க. துறைப்பாக்கம் ஜெயின் கல்லூரியில் தேர்வறையில் இருந்து வெளியே வந்த தேர்வர்கள் வீடியோ. வெளியே வந்த தேர்வர்கள் செல்போன் மூலம் நண்பர்களை தொடர்பு கொண்டு விடையை கேட்டனர் அப்படிங்கிறதையும் செய்தியாக வந்திருக்குங்க. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இன்றைய குரூப் டூ தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த செய்திகள். ஸோ இதே போல் அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனல்களை
சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நம்ம அடுத்த கணலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.